Good morning friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட ஜர்தோசியோட ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இது வந்து அட்வான்ஸ் லெவலில் ஜர்தோசியோட எல்லா ஸ்டிச்சஸும் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட். இது நான் இதுக்கு வந்து ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து ஜர்தோசி கொடுத்துருப்பேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா பாடிக்கு பிரைடல் ஸ்டிச் கொடுத்துருப்பேன். மேலே இருக்க அந்த ஆண்டனாஸ் வந்து ஜர்தோசி வித் சமிக்கி ஸ்டிச்சு, கீழே இருக்கிற அந்த பாடிக்கு வந்து எம்போஸ்டு. ஸோ இதிலே வந்து நாலு ஸ்டிச்சஸ் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு அந்த பாடியிலே வந்து நாலு டைப் ஆஃப் ஜர்தோசியோட ஸ்டிச்சஸ் வந்துருச்சு. இப்போ இங்கே பாடிக்கு வந்து பட்டர்ஃப்ளை எப்பவுமே என்னென்னா சிமெட்ரிக்கல் மாதிரி இருக்கும், இந்த பக்கம் இருக்கிற மாதிரி தான் இந்த பக்கம். ஸோ நான் வந்து இந்த கீழ் பார்ட்டுக்கு வந்து மேக் ஃபில்லிங் வந்து ரெண்டு டைப் இருக்குது, அதில் ஒரு ஒரு டைப்பை வந்து நான் இந்த இடத்துல ஃபில் பண்ண போகிறேன். மேலே ஃபில் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மேக் ஃபில்லிங் 1, இது வந்து செகண்ட் பார்ட்டு. ஸோ ரெண்டு மேக் ஃபில்லிங்கும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பெரிய பீட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து ஜர்தோசி செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இங்கே வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது கொடுக்கலான்ட்டு பாருங்கள், ஜர்தோசியில் செயின் ஸ்டிச். அது இதே மாதிரி தான் நான் அந்த சைடும் நான் ஃபில் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போட்டிருக்கிறது வந்து ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துருக்கேன் சர்தோசியில். ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த சின்ன போர்ஷன் வந்து அது மாதிரி கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணதுக்கு அவுட்லைன் வந்து சர்தோசி கொடுத்துருக்கேன். இங்கே இந்த சில்வர் கலர் கொடுத்துருக்கிறது வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜர்தோசியில் 3D ரோஸ் இங்கே போட்டிருக்கேன். இப்போ இந்த சில்வர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ஸ்டிச்சு, இந்த பக்கம் அந்த பக்கம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜர்தோசியில் ஃப்ரெஞ்ச் நாட்டும் ஜர்தோசியில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணேன்னா ஜர்தோசி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த ஸ்டோன்ஸ்க்கு மேலே வந்து பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துருப்பேன். ரிமைனிங்க்கு வந்து என்ன பண்ணினேன்னா கிரீன் கலர் ஸ்டோன் வந்து ஸ்டோன் செயினை வந்து நான் ஸ்டிக் பண்ணி மேலே ஒரு ஒரு இடையில வந்து ஒரு ஒரு குந்தன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா பட்டர்ஃப்ளை வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நான் அதை தான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டிச்சஸும் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளார நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்தது என்ன கொடுத்துட்டு இருக்குன்னா லாஸ்ட்டாக வந்து இது வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். இது அவுட்லைன் ஸ்டிச்சு. இப்போ இங்கே போட்டுட்டு இருக்கிறது வந்து இந்த லீஃப் இது மாதிரி கொடுக்கறதெல்லாம் இந்த லேசி டேசி பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் அதை வந்து இங்கே எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இடையில இடையில ஸ்டோன்ஸ் ஒட்டி ஃபில் பண்ணி முடிக்க போகிறேன். இதுதான் என்னோட ஓவரால் ஃபினிஷ்டு ப்ராஜெக்ட், எப்படி இருக்குது பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டூ ஷேர் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.